அனைவருக்கும் எனது அன்பான கனிவான பணிவான வணக்கங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு வழக்கம் போல நான் ஒரு ஆரோக்கியத்தை குறித்த ஒரு செய்தியையும் பொருளாதார மேம்பாட்டுக்கான மற்றொரு செய்தியையும் வெகு சுருக்கமாக அதே சமயம் தெளிவாக ஒரு சில நிமிடங்களிலே இந்த ஒரே வீடியோ பதிவில் கூற விரும்புகிறேன். எனவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? நல்லெண்ணெயின் பயன்கள். நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம உடல் நலத்துக்கு மற்ற நலன்களுக்கு, உடல் நலம்னா என்னென்ன உடல் நலன்களுக்கெல்லாம், என்னுடைய அதாவது என்னென்ன பாகங்களுக்கு, கண்களுக்கு, பற்களுக்கு, இந்த மாதிரி நல்லெண்ணெய் எந்த அளவில் ஆரோக்கியம் தருகிறது என்பதனை நான் சொல்ல விழைகிறேன். அடுத்தாப்புல வந்து நல்ல நிலம் வாங்க விரும்புகிறவர்கள், நம்ம எல்லாரும் வீடு கட்டணுங்கிறது ஒரு பெரிய கனவு இருக்குது இல்லையா? அதனால அதுக்கு பேர் ட்ரீம் ஹோம்னு வச்சிருக்கிறோம். அந்த ட்ரீம் ஹோம், உங்களுடைய ட்ரீம் ஹோம் கட்டுவதற்கு ஒரு 27 இடங்களை பற்றி நான் சொல்லவிருக்கிறேன். பாதுகாப்பான இடம், நேர்த்தியான ஒரு கார்பரேட் கம்பெனி மூலமாக நீங்க வாங்கி பாதுகாப்பு குறைந்த விலைக்கு வாங்கி எப்படி நேர்த்தியான முறையில் வீடு கட்டி கொள்ளலாம் அதையும் நான் சொல்ல போறேன். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னால நான் எப்போதும் உங்களை வேண்டிக் கொள்வது போல ஒரு வேண்டுகோள், என்னுடைய இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு. சோசியல் மீடியா மூலமா இந்த வீடியோ பதிவை உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, அநேக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதனால எனக்கு ஊக்கம் கிடைக்கும். அந்த பெல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெல் ஒரு தடவை கிளிக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ என்ன என்கிற செய்தி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னால வந்துடும். நான் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு வீடியோ பதிவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீங்க அதை வந்து கட்டாயம் வந்து சாரி கூசு கட்டாயம் நீங்கள் தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதாவது நல்லெண்ணெய் உபயோகிப்பதனால் என்ன நன்மை? நம்ம எல்லாரும் என்ன வாங்குறோம், ஐயோ பயங்கரமா சொல்ல போனா பாம் ஆயிலே வாங்கி யூஸ் பண்றோம், அது உடல் நலனுக்கு ரொம்ப கேடு என்று அனைவரும் சொல்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல, ரீஃபைண்ட் ஆயில், நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னாலே ரொம்ப பாதுகாப்புன்னு நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் நிறைய பேர் நம்ம எல்லாருமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லெண்ணெய் மாதிரி ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் சமையலுக்கும் சரி, மற்ற நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி, அது ஒரு உன்னதமான எண்ணெய். அதாவது 100% நல்லெண்ணெயாக இருக்க வேண்டும். மரச்செக்கில் ஆக்கினா அதை விட நல்லது. சில பேர் செக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க, அந்த செக்கை போய் பார்த்தா செக்கு வந்து உலோகத்தால் ஆனதாக இருக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. முழுவதும் மரத்தால் ஆன செக்கு, அதுல ஆட்டி பிழிந்து எடுக்கிற நல்லெண்ணெய் ஜிஞ்சலி ஆயில். அந்த ஜிஞ்சல், அதாவது நிறைய பேர் நல்லெண்ணெய் இந்த செசாமி ஆயில் நினைச்சிட்டு இருக்காங்க. செசாமி ஆயில் வேற, ஜிஞ்சலி ஆயில் வேற, ஜிஞ்சலி ஆயில் தான் நல்லெண்ணெய். அந்த எண்ணெயை உபயோகிப்பதால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறத ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. முதலாக நீங்க சமையலுக்கு உபயோகப்படுத்துகிறது நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கொஞ்சம் விலை அதிகம்தான். ஆனால் ஒரு தமிழில் ஒரு நல்ல ஒரு பழமொழி உண்டு, வாணியனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான். இதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாணியன் அப்படின்னா வாணிபன், வாணிபம் செய்கிறவர் தான் வாணியன், அதாவது வியாபாரம் செய்கிறவர். வாணியனுக்கு கொடுக்காதவன் வைத்தியனுக்கு கொடுப்பான். நம்ம ஒழுங்கா போய் வாணிபம் செய்கிறத கடையில போய் நல்ல முறையில ஜாமான்களை வாங்கி சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளவில்லை என்றால், பேண மறந்தோம், உடல் ஆரோக்கியத்தை பேண மறந்தோம் என்றால்
நாம் வைத்தியருக்கு கொண்டு போய், அதாவது டாக்டர்ஸுக்கு கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டியிருக்கும். அதான் அந்த நாளிலே சொல்லி வச்சிருக்காங்க, இந்த நல்லெண்ணெய் விலை கூட்டினதே நான் சீப்பாக தான் வாங்குவேன்னு சொல்லி வாங்காதீங்க. நல்லெண்ணெயை வாங்கி உபயோகித்து நல்ல பலன் பெறுங்கள். நம்ம எல்லாம் அநேகருக்கு இந்த மலச்சிக்கல்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், வயது வித்தியாசம் இல்லாமல். அதுவும் ஒரு 50 வயது கடந்து விட்டது என்றால் எல்லாருக்குமே அது அது அந்த காலை, அதுக்காக தான் அதுக்கு பேர் என்ன தெரியுமா, இயற்கை உபாதை. நம்ம உபாதிக்கும், கஷ்டம் கொடுக்கும், அதனாலதான் அதுக்கு இயற்கை உபாதைன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால காலையில வெறும் வயத்துல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் அப்படியே ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போதும் எடுத்து வெறும் வயத்துல அப்படியே முழுங்கிட்டோம்னு வைங்க, உடல் இயக்கத்துக்கு அது சரி பண்ணும். மலச்சிக்கல் உள்ளவர்கள் சிரமப்படாமல் இயற்கையாக நிம்மதியாக உபாதையை கழிக்கலாம். இது ஒரு நன்மை. அப்புறம் நம்ம உடம்புல பேட் ஃபேட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, கெட்ட கொழுப்பு. இந்த கெட்ட கொழுப்பு நமக்கு இருக்குங்கிறது எப்ப தெரியுமா, தெரிய வரும், என்னைக்காவது நம்ம ரொம்ப சோமலாம் போகும்போது ஹாஸ்பிட்டல் போய் அந்த டெஸ்ட் பண்ணுங்க, இந்த டெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஸ்கேனருங்க, இந்த ஸ்கேனருங்க, எல்லாத்தையும் பார்க்கும்போது பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கு, உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. ஒண்ணுதான் அதிகமா இருக்கும், அவங்க வரிசையா நமக்கு லிஸ்ட் கொடுத்துருவாங்க, பயம் காட்டிடுவாங்க. அது சமயங்கள்ல உண்மையாவும் இருக்கலாம், நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். மொத்தத்துல கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல நம்மை அறியாமல் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நாம் சாப்பிடும் உணவின் நிமித்தமாக. நம்ம தான் நிறைய பேர்லாம் ஜங்க் ஃபுட் தானே சாப்பிடுறோம், ஜங்க் ஃபுட் குப்பையான உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் கேட்டா ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பர்கர், நம்ம சொல்றாங்க நிறைய பேர் ஹாட் டாக். ஆனா நம்ம நாட்டு கேட்ட உணவை நம்ம அதை சாப்பிட வேண்டியதுதான். என்னைக்காவது ஒரு நாள் அதே ரெகுலர் ஃபுட்டா இருக்கக்கூடாது, பரோட்டா, பிரியாணி. இதனால உடல்ல கெட்ட கொழுப்பு சேர்ந்துருது. நல்ல நெய்யில் என்ன தெரியுமா இருக்குது, லெசித்தின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது. அந்த லெசித்தினோட நல்ல நெய்யில லினோலிக் அப்படிங்கிற ஒரு ஆசிடும் சேர்ந்திருக்குது. இது ரெண்டுமே என்ன செய்யும் தெரியுமா, உடலில் கலந்து இருக்கிற அதிகப்படியான மிகுதியான கெட்ட கொழுப்புகளை அகற்றி நல்ல கொழுப்பினுடைய அளவை உயர்த்தும். இது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இன்னொரு விஷயம், நல்லெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், குளிர்ச்சி ஊட்டும். அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, அதாவது என் வயது அல்லது என்னை விட ஒரு 10-20 வயது குறைந்தவர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. எங்க காலத்துலாம் வாலிப வயசுலயும் சரி, நாங்களும் சரி, எங்க பிள்ளைகளுக்கும் சரி, எங்க பிள்ளைகளுக்கு நான் அந்த அளவுக்கு செஞ்ச மாதிரி எனக்கு கூட ஞாபகம் இல்லை. எங்களுக்குலாம் எங்க பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் என்ன தேச்சு கொடி அப்படியா அப்படிவாங்க, நல்லெண்ணெய். அப்பெல்லாம் சுத்தம், இப்பதான் கலப்படம், அப்பெல்லாம் சுத்தமான எந்த பொருள்னாலும் கருப்பட்டி வாங்கினாலும் சுத்தம் தான், நல்லெண்ணெய் வாங்கினாலும் சுத்தம் தான், அரிசி வாங்கினாலும் சுத்தம் தான். இப்பதான் எல்லாத்துலயும் கலப்படம். இந்த நல்லெண்ணெய தலையில நல்லா தேய்ச்சி, உடம்பு பூரா தேய்ச்சி விடுவாங்க, கண்ணுக்குள்ளாம் தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டு அரை மணி நேரம் உட்கார வச்சிருவாங்க, வெயில்ல, இளம் வெயிலில் உட்கார வச்சு, அப்புறம் இளம் சூட்டில் ஒரு வெண்ணி போட்டு அதுல குளிப்பாட்டி விடுவாங்க. குளிப்பாட்டிட்டு அன்னைக்கு ஒரு நல்ல பகல் நேரத்துல படுத்துவங்கனாலே, அந்த வயசுலயும் பகல் நேரத்துல இந்த வெண்ணி போட்டு இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு படுத்துவங்கனா அவ்வளவு ஒரு நிம்மதியா தூக்கம் வரும், உடலுக்கு கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி தரும். அதனால அந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இப்பவும் செய்யலாம். நாங்கள்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது சீயக்காய் தான், சீயக்காய் தூள் அதை வச்சுதான் தேய்ப்போம். இந்த ஷாம்புலாம் இப்பதான் வந்திருக்குது, இப்ப இந்த சென்ஸ் அது வந்து 50 வருடங்கள் ஆகிறது. ஆனா இப்ப சீயக்காய் யாரு விரும்புறா, நல்ல பொருட்களை யாரும் விரும்புறது இல்லை. அப்புறம் பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது வந்து நல்லெண்ணெயில் இருக்குது. ஏனென்றால் நல்லெண்ணெயில் அந்த குணம் எப்படி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் நல்லெண்ணெயில் நிறையா இருக்குது. அப்புறம் போலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கிறதுனால, நல்லெண்ணெயில் இருக்கிறதுனால நம்ம உடல்ல உள்ள ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் நம்மளை இது பாதுகாக்குது. நல்லெண்ணெய நீங்க உட்கொள்ளணும், அதாவது நல்லெண்ணெயில உணவுல சேர்த்துக்கிறது வேற. நீங்க ஒரு ஸ்பூன் டெய்லி காலையில வெறும் சாப்பிட்டீங்கன்னா
இந்த பிளட் பிரஷருக்கு நீங்க மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து படிப்படிப்படியா குறைந்து போய்விடும். அந்த மாத்திரையை எடுக்காம நீங்க சுகமடைந்து விடுவீர்கள். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இது ஒன்றும் ஒரு அதாவது என்ன ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யற விஷயமே இல்லை. இது இயற்கையான ஒரு முறை. முயற்சி பண்ணுங்க. நல்லெண்ணெயில கால்சியமும் துத்தநாகமும் நிறைய இருக்குது. இது உங்களுக்கு இது வரைக்கும் தெரியுமா? நல்லெண்ணெயில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கால்சியம் துத்தநாகம் இது இருக்கிறதுனால இத சாப்பிடும் போது நமக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் என்கிற அந்த மூட்டு சம்பந்தப்பட்ட அந்த எலும்பு புறைன்னு சொல்லுவாங்க, அந்த நோய் நம்ம யாரையும் பாதிக்காது. அது மாத்திரம் இல்லைங்க, நமக்கு 50 வயசுக்கு அப்புறம் மூட்டு வலி அதிகமா எல்லாருக்கும் வந்துருது, ஜாயிண்ட் பெயின். அந்த ஜாயிண்ட் பெயின் வந்துட்டா நீங்க தயவு செய்து இந்த சாப்பாட்டுல உங்க சமையல்ல முழுவதும் நீங்க வந்து நல்லெண்ணெய பயன்படுத்தினீங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே மாறி போயிடும். இன்னொன்னு தெரியுமா, பல் பிரச்சனைகள், அதாவது நம்ம பல்லுலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நம்ம நல்லெண்ணெய் கொண்டு சமாளிக்கலாம். அது எப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து என்ன தெரியுமா, நான் இவ்வளவு அதனுடைய குணங்கள்லாம் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஃபுட், நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு உணவாகும். ஆன்டி பாக்டீரியல் ஃபுட், நம்ம ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம சொல்லலாம் போது ஆன்டிபயாட்டிக் தான் கொடுக்கறாங்க டாக்டர்ஸ். இந்த ஆன்டிபயாட்டிக் அலோபதி மெடிசன் எடுக்கிறதுக்கு பதிலா நல்லெண்ணெய் ஒவ்வொரு நாளும் உணவுல சேர்த்துக்கணும். காலையில வெறும் வயிற்றிலையும் நம்ம எடுத்துக்கணும். அதுபோக கொஞ்சம் நல்லெண்ணெய் வாய்க்குள்ள ஊத்தி கொப்பளிக்கிறதுனால வாயில ஒரு 5 நிமிஷம் குறைந்தபட்சம் 5 நிமிஷம் வச்சு அப்படி கொப்பளிச்சோம்னா அது வந்து இந்த வாய்க்குள்ள அந்த கொப்பளிக்கிற நேரத்தில் இந்த கெட்ட ரத்தத்தை எல்லாம் இந்த சவ்வோடு பரவல் முறையில அந்த நல்லெண்ணெயானது கெட்ட ரத்தங்களை எல்லாம் எடுத்துரும். நம்ம அதை 5 நிமிஷமோ அதுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ அப்படி கொப்பளித்து விட்டு துப்பி விடலாம். அந்த சமயத்தில் கெட்ட ரத்தம் போறது மாத்திரம் இல்ல, பற்களுக்கும் ஊன்களுக்கும் ஈறுகளுக்கும் நல்ல வலிமை கிடைக்கும். ரொம்ப காலமாக நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல், பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாமல் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் நிறைய சொல்லாங்க, நிறைய நல்லெண்ணெய் பற்றி. ஒருவேளை நீங்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேளுங்க. இது ரொம்ப சுருக்கமா இருக்கு, நான் 13 நிமிஷம் இப்ப சொல்லிட்டேன், ரொம்ப சுருக்கமா இருக்கு, என்ன கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன்னு சொல்லி மேற்கொண்டு உங்க சந்தேகங்களை நீங்க விருப்பப்பட்டு தெரிவித்தால் அதை பார்த்துட்டு நான் அடுத்தபடியாக நல்லெண்ணெயை பற்றி இன்னும் அதிகமாக நான் சொல்கிறேன். சரி, ரொம்ப நன்றி. இப்போ பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க. சாதாரண மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் விடுங்க, அவங்க ஏறக்குறைய பணக்காரங்க பக்கத்தில் போயிடுவாங்க. அப்பர் மிடில் கிளாஸ்ங்கிறது சரி விளக்கை கொண்டிருந்தால் நேரம் விரயமாகும். நம்ம எல்லாம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள், நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அநேகமா நம்ம நடுத்தர வர்க்கத்துல கிட்டத்தட்ட 90% பேர் வந்து வாடகை வீட்டுல தான் இருக்கோம். அப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன கனவு இருக்கு தெரியுமா? ஒரு சொந்த வீடு கட்டணும், அந்த வீடு இப்படி இருக்கணும், அதுல இத்தனை அறைகள் இருக்கணும், இன்னென்ன விதமா அதை கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரியாக நாம் கனவு காண்பதால் தான் ஆங்கிலத்துல ட்ரீம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டி முடித்ததுக்கு அப்புறமே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? This is my dream home. என்னுடைய எங்களுடைய கனவு இல்லம், நானும் என் குடும்பத்தாரும் கனவு கண்ட இந்த இல்லம். அப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனா வந்து இப்ப வந்து உங்க கையில இருக்கிற பணத்தை விட செலவு பட்ஜெட் அதிகமா போகுது இல்லையா? அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். எங்களுடைய நிறுவனம், ஒரு நிறுவனத்துக்காக நான் இந்த வீடியோட இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டும் 27 இடங்கள்ல ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குறாங்க. ஸ்மார்ட் சிட்டினா துணை நகரங்களை உருவாக்குகிறாங்க. துணை நகரங்களை எப்படி உருவாக்குகிறாங்கன்னா, ஒவ்வொரு பெரிய ஊர்களில், அதாவது அது குற்றாலத்துல ரிசார்ட் இருக்குது, உச்சிப்புலியில ரிசார்ட் இருக்குது,
துணை நகரங்கள் கோயில்பேட்டில் கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மூலக்கரைப்பேட்டி திருநெல்வேலி நார்வேலி ஹைவேஸ்ல அங்க துணை நகரம் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் விருதுநகர்ல விஸ்டம் சிட்டின்னு துணை நகரம் கட்டி 7-8 வருஷங்கள் ஆகுது. திருச்சியில வந்து மொராய் சிட்டின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு 1.5 கிலோமீட்டருக்கு பக்கம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு மொராய் சிட்டின்னு ஒரு துணை நகரம். அதெல்லாம் 450 வீடுகள் இருக்குது. அந்த மொராய் சிட்டியில 9 வருடங்களுக்கு முன்னாக ஆரம்பிச்சாங்க. 4 சென்ட் நிலம் 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்ப நிலமும் வீடு வேணங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 23 லட்சம் ரூபாய்க்கு நிலமும் வீடும் கொடுத்தாங்க. இன்னைக்கு வெறும் நிலம் மட்டும் அங்க வந்து 29 லட்சம் ரூபாய்க்கு போகுது. ஏன்னா அது ஸ்மார்ட் சிட்டி, பக்கா ஸ்மார்ட் சிட்டி. ஏன்னா அதுல வந்து 2 ஸ்கூல் இருக்குது, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, ஒரு டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட் அதாவது ஹோட்டல் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அதாவது ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்க போய் குடியேறினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசிய தேவைகளோ அதுவும் இருக்குது, அவசர தேவைகள் மருத்துவ சேவை அதுவும் அங்க இருக்குது. அதனால 450 வீடுகளுக்கு மேல கட்டியாச்சு. அதே மாதிரிதான் அந்த விஸ்டம் சிட்டி, விஸ்டம் சிட்டிங்கிறது விருதுநகர்ல இருக்குது. விருதுநகர் கலெக்டரேட்ல இருந்து 6 கிலோமீட்டர். இந்த விஸ்டம் சிட்டிக்கு பக்கத்துல இப்ப மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்காங்க. மெடிக்கல் காலேஜ் கட்டுறதுனால என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? வெறும் 62,500 ரூபாய்க்கு 4 சென்ட் நிலம் வித்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ, 7 வருஷத்துக்கு முன்னால. இப்ப அதே நேரத்தை எங்க நிறுவனமே 12,60,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் 62,500 ரூபாய்க்கு நிலம் வாங்கி அன்னைக்கு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா புரோக்கர்ஸ் மூலமா அதை வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி வித்துட்டு இருக்காங்க. எங்க நிறுவனம் 12,60,000 விற்கிறாங்க. உள்பக்கம் போனீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா 7 லட்சத்துக்கும் கிடைக்கும். இவ்வளவு இருக்குங்க. நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா எங்கள்கிட்ட 27 ஊர்களில் ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. ஒரு சென்ட் நிலம் விலை பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. அது இடத்தை பொறுத்தது, இப்ப ஒவ்வொரு ஊரை பொறுத்தது. நீங்க தேர்ந்தெடுக்கிற ஊர் வந்து கோயில்பட்டியா இருந்தால் 1 லட்சம் 1.5 லட்சத்துக்குலாம் 1 சென்ட் நிலம் அங்க விலையாகுது. அதே இது நாங்க ஒரு பெரிய மதுரை பக்கத்துல அவனியாபுரத்துல பக்கத்துல மலை மேல வந்து ஒரு தீம் பார்க் கட்டிட்டு இருக்காங்க. அதுல வந்து நீங்க நிலம் வாங்கினீங்கன்னா 55 லட்சம் ரூபா மலை மேல, மலைக்கு கீழே வந்து 10 லட்சம் ரூபா. அவங்கவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சீப்பா வாங்கி போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நேர்மையான ஒரு கம்பெனி, இந்த நிறுவனம் ஆரம்பித்து 13வது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மே மாசம் வந்து 13வது வருஷம் முடிஞ்சிடும். வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. இதுல ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் சொல்லிடுறேன். அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மொராய் சிட்டியில நிலத்தை வாங்கி போட்டாங்க எங்க திருச்சியில, இன்னைக்கு 29 லட்சம் ரூபா அவதை மாறிடும். ஆனா நான் ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கேன், 3 வருடங்களுக்கு ஒரு முறை எங்கள்கிட்ட நிலம் வாங்கி அதை வந்து நீங்க எங்கள்கிட்ட விட்டு விட்டு, அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது குறித்த அடுத்த வீடியோவில் நான் தெளிவா சொல்றேன். எங்களிடம் நிலம் வாங்கி ஒரு குறிப்பிட்ட வருடம், 3 வருடங்களுக்கு 3 வருடங்களோ 4.5 வருடங்களோ 5 வருடங்களோ இப்படி ஒரு கணக்கு வச்சிருப்போம் நாங்க அந்த ப்ராஜெக்ட பொறுத்து. அந்த சமயத்துல எல்லாம் நாங்க லேண்டை எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தா நீங்க வாங்கின விலையை விட 2 மடங்கு கூட கொடுப்போம். நீங்க அந்த நிலத்தை நாங்க வாங்கிக்கிறோம், 3 லட்சம்னா 6 லட்சம், 6 லட்சம்னா 12 லட்சம். இது இந்த மாதிரி நாங்க இந்த முறையை பின்பற்றி நீங்க 3 வருடங்களுக்கு ஒரு முறை வெறும் 3 லட்சம் ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நிலம் வாங்கி போடுறீங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 வருடங்கள்ல உங்களுக்கு 48 லட்சம் ரூபாய் உங்க கையில வரும். ஆனால் நீங்க வங்கியில ஒரு 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா 12 வருடங்கள்ல 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 மடங்கு, இது 16 மடங்கு. 2 மடங்கு எங்க இருக்கு, 16 மடங்கு எங்க இருக்கு. கால அளவு ஒரே கால அளவு 12 வருடங்கள் தான். இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது குறித்து பேசணும்னா இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். நாங்க எங்க மீட்டிங்ல எல்லாம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் இந்த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தியே பேசுவோம். எங்க நிறுவனத்தை பத்தி பேச மாட்டோம், பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பத்தி 2 மணி நேரம் பேசி கடைசி 40 நிமிஷம் இந்த நிறுவனத்தை பத்தி பேசுவோம். நானும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கும் இன்னும் அநேக விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோ மூலம் அதை பாருங்க 20 நிமிடங்கள் நெருங்குகிறது. அதனால நான் இத்தோடு நான் முடித்துக் கொள்கிறேன். கடைசி வரைக்கும் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு வேண்டுகோள், அதே வேண்டுகோள் தான், லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆன்லைன்ல சோசியல் மீடியா மூலமா நீங்க தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி
நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும். மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள்